Hello everyone, Indian special chili chenna. எட்டு மணி நேரம் ஊற வச்ச காபூல் சென்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து மூணு விசலுக்கு வேக வச்சு எடுக்கணும். சென்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. தண்ணி வடிகட்டி தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்க்கணும். இது மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி ஃபர்ஸ்ட் கோட்டிங் தயார். ரொம்ப கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்க்கறக்கு இது மாதிரி இருக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கணும். வெந்த வட்டி நல்லா முறுமுறுன்ட்டு சத்தம் கேட்கும். இது மாதிரி எல்லா சென்னாவோ போட்டி எடுக்கணும். கொடியா நறுக்கின பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கேப்சிகம், ஹோம்மேட் சாஸ் எல்லாம் பொடியாக நறுக்கினது. எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்கணும். இப்போ வெங்காயம் சேர்க்கணும். நல்லா வதக்கணும். இப்போ கேப்சிகம் சேர்க்கணும். பெப்பர் சால்ட் சேர்க்கணும். இப்போ எடுத்து வச்ச டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கணும். நான் சாப்பிட்றதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் காரம் சேர்க்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி சேர்க்கறதுனால திக்னஸ் கிடைக்கும். கொத்தமல்லி சேர்க்கணும். நீங்க ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்க்கலாம். இப்போ சென்னாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுவையான சில்லி சென்னா தயார். நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு. ஈஸியாக சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.